ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 2 புதன்கிழமை, நாளைய தினம் மகாலய அமாவாசை. இந்த பழத்துக்கு மேலே ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க, நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே கிடச்சிடும். உங்கள் வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறுவதை தடுக்க முடியாது. அது என்ன பழம், அதை எத்தனை மணிக்கு அந்த தீபத்தை ஏற்றணும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த பழத்துக்கு மேலே என்ன தீபம் ஏற்றணும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் அற்புதமான புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை. இது வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் எதுவும் இருக்குது, அதனால என் குடும்பம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலே போதும், நாளைய தினம் கட்டாயம் நீங்கள் பித்ருக்கான வழிபாடு செஞ்சிடணும். வருடத்தில் வரக்கூடிய மற்ற அமாவாசை திதிகளில் நீங்கள் பித்ரு வழிபாடு, பித்ருக்களுக்கான சாபத்தை போக்குறதுக்கான வழிபாடெலாம் செய்யலை அப்படின்னு சொன்னாலும் கூட, நாளைக்கு ஒரே ஒரு நாள், அதுக்கு கைமாறா மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பித்ருக்களை வழிபாடு செய்யும் போது உங்கள் குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கும். பெரிய அளவு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத பட்சத்தில் கூட ஒரே ஒரு படையல் சாப்பாடை போட்டு பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துங்க, அதை கூட அவங்க மனசார ஏற்றுப்பாங்க. முடிகிறவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே மதியம் 12 மணிக்குள்ளே இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்துடுங்க. ஏன்னா மாலை நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு பிறகு தான் தர்ப்பணம் கொடுக்கணும். படையல் மட்டும் போடணும் இல்லை திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் போடணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே 11:45 இந்த 3/4 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 12 மணிலேருந்து 1:30 மணி வரை இருக்கக்கூடிய அந்த ராகுகால நேரத்தில் படையல் போட வேணாம். அதுக்கப்புறம் 1:35 மணிலேருந்து மதியம் 2 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் படையல் போடலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது பித்ருக்களுக்கான வழிபாடு தான். அதுவும் மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் கட்டாயம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும், அதுதான் தான தர்மங்கள். கஷ்டம் நாளைக்கு ஏதாவது உங்கள்கிட்ட கை நட்டி உதவின்னு கேட்டாங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ 10 ரூபாய் முடிஞ்சால் கூட அதை உடனே செஞ்சுடுங்க. முதியவர்களை யாராவது 2-3 பேரை கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குறைந்தது 1 ஆளுக்காவது சாப்பாடு போடுங்க. என்னதான் படையல் போட்டுட்டு நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வச்சாலும் அந்த காகம் அதை ஏற்றுக்கிட்டாலும் குறைந்தது 1 நபருக்காவது உங்கள் கையால் சாப்பாடு போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அது கோடி புண்ணியம். முடிஞ்சால் வரக்கூடியவங்களுக்கு வேஷ்டி சட்டையோ இல்லை ரவிக்கை துணி போடவே வச்சு கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. காலை நேரத்தில், அதாவது அமாவாசை அன்னைக்கு காலை நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போடுறது இதெல்லாம் முடிச்சிடுங்க. மாலை 1:00 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் மனசார வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சா உங்கள் வீடு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றிட்டு, இல்லையா ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி கோவில் சுற்றி வளம் வந்துட்டு 5 நிமிடம் உட்காந்துட்டு வாங்க. அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போகிறது சிறப்பு. இல்லை பக்கத்தில் விநாயகர் கோவில் தான் இருக்குது அப்படின்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, தாராளமாக போயிட்டு வரலாம். கட்டாயம் நாளைய தினம் உங்கள் காலடி கோவிலில் படணும். ஏன்னா அமாவாசை பௌர்ணமி 14 நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே நடக்கும். பித்ருக்களை வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டாயம் கடவுளையும் வழிபடணும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டுக்காக நீங்கள் இந்த ஒரு பழத்தை வச்சு இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க. இந்த பழம் இந்த சீசனில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான், எல்லோராலையும் எளிதாக வாங்கக்கூடிய ஒரு பழம். ஒருவேளை இந்த பழம் உங்கள்கிட்ட கிடைக்கலையா, அதுக்கு மாற்று வகையாக வேற என்ன பழம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். மாலை 6-7 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுறீங்களே பூஜை அறையில், அப்போ ஒரு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்து அந்த தட்டில் 1 கைப்பிடி அளவு நாவல் பழம். இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது விநாயகர், முருகர் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். தெய்வக்கண்ணின்னு சொல்லக்கூடிய பழ வகைகளில் இந்த நாவல் பழமும் ஒன்று. சொல்லப்போனால் வயதானவர்கள், முதியவர்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இந்த நாவல் பழம். ஏன்னா இந்த நாவல் பழத்துக்கு சர்க்கரை நோயோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதாகவும் ஒரு சில நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சுகர் பேஷண்ட் இந்த நாவல் பழத்தை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு மருத்துவமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நாவல் பழம். அப்பேற்பட்ட தெய்வசக்தியும் மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய நாவல் பழத்தை உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய பழக்கடைகளில் கண்டிப்பாக இந்த சீசனில் நாவல் பழம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நாவல் பழம் சீசன் தான். அந்த நாவல் பழம், சின்ன சின்ன நாவல் பழம் கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி சின்ன தட்டில் கைப்பிடி அளவு பரப்பி வச்சுடுங்க. அதுக்கு நடுவில் எந்த தீபம் வேணாலும் வைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் காமாட்சி விளக்கு வச்சுருக்கோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு வைக்கிறதாலும் வைக்கலாம், இல்லை பிரத்யேகமாக இதுக்காக நீங்கள் ஒரு அகல் விளக்கு ரெடி பண்ணி அந்த மண் அகல் விளக்கு கூட வைக்கலாம், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்.
அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். இந்த தீபத்தை மகாலய அமாவாசை அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் ஏற்ற போகிறீங்க. காலை நேரங்களில் நீங்கள் பித்ருக்களான வழிபாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு மாலை நேரத்தில் தெய்வக்கண்ணின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நாவல் படத்தையும், குறிப்பாக பித்ருக்கள் முன்னோர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நாவல் படத்தை மூலயமா நீங்கள் தட்டில் பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு தீபம் ஏற்றுறது உங்களோட ஒட்டுமொத்த தெய்வங்களையும் குறிப்பாக உங்களோட முன்னோர்கள் பித்ருக்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கான ஒரு அற்புதமான தீபம் இது. சரி, ஒருவேளை உங்களுக்கு நாவல் பழம் கிடைக்கல, எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், வேறு என்ன பண்ணலாம்? அதுக்கு மாற்றாக கருப்பு திராட்சையை பயன்படுத்திக்கோங்க. நாவல் பழம் கிடைக்கிறவங்க நாவல் பழம் பயன்படுத்தலாம், முடியாதவங்க கருப்பு திராட்சையை பயன்படுத்திக்கோங்க. கருப்பு திராட்சையை வாங்கிட்டு வந்து இதே மாதிரி பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு தீபம் போடுங்க. குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் அந்த தீபம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரியட்டும். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாரையும் மனசில் நினச்சி அந்த தீபத்தை பார்த்து உங்கள் வேண்டுதலை முன்வைங்க. இப்போ கூட காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன, கஷ்டம் என்ன, பண கஷ்டம்தான். பண கஷ்டம் தீர்ந்துட்டாலே அந்த குடும்பத்தில் எந்த பஞ்சமும் இருக்காது. ஆடம்பரமாக வாழ்கிறோமோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சம் இல்லாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கக்கூடிய பணம் சரியாக கைக்கு வருதோ இல்லையோ அடுத்த நிமிஷம் செலவாகிடுது. வீண் விரயம், வீண் செலவை குறைச்சிட்டாலே சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிடும். சேமிப்பு அதிகமானா செல்வ செழிப்பு தானாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும்னா இந்த ஒரே ஒரு தீபத்தை நம்பிக்கையோடு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றுங்க. சரி, ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தீபத்தை ஏற்றிட்டோம். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பழத்தை என்ன செய்கிறது? விளக்க குளிர வச்சுட்டு அந்த பழங்களை தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக பரிகாரத்துக்காக பயன்படுத்தின பழம், அது எந்த கெடுதலையும் ஏற்படுத்தாது. நாவல் பழம் வைத்து இந்த தீபத்தை ஏற்றினாலும் சரி, இல்லை கருப்பு திராட்சை வச்சு தான் ஏற்றினாலும் சரி, ஓரளவுக்கு அந்த பழங்கள் எல்லாத்தையும் வீணாக்காமல் நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ஒரு தீபம் ஏற்றுறதால பெருசாக என்ன நடந்துட போகுது? எல்லா பதிவுகள் மாதிரியும் இதுவும் மகாலய அமாவாசை சார்ந்த ஒரு பதிவு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போயிடலாம். இது மூலயமா உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறதில்ல, ஏன்னா வாங்கிட்டு வந்து படைக்கக்கூடிய இந்த பழங்களையும் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. ஒரு வேளை இது மூலயமா ஒரு நல்லது நடக்குது, உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி அதிகமாகுது, முன்னோர்கள் பித்ருக்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே உங்களை மட்டும்தான் சேரும். அமாவாசை பௌர்ணமி மாதிரி நாட்களில் நம்ம செய்யக்கூடிய தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மற்ற நாட்களை விட இரட்டிப்பு. சாதாரணமாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமும் கட்டாயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கூடுதலாக வழிபாடு செய்யும் போது உங்களுக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் மகாலய அமாவாசை தினத்தில் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 பழங்களில் ஏதாவது ஒரு பழத்தை தட்டில் வச்சு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு தீபத்தை வச்சு தீபம் ஏற்றுங்க. கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.